ஆணையர் தனபால் மாலை மதுரை மாவட்ட சாகு நீதிமன்றத்தில் ஒரு அவசர கால மனுவை தாக்கல் செய்திருக்கிறாரு. அந்த மனுவில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கடந்த பிப்ரவரி மாதம் அதற்கு முன்பு மதுரை ஆதீனத்தோட இளைய மடாதிபதியாக நித்யானந்தா நியமிக்கப்பட்ட பிறகு பிப்ரவரி மாதம் நித்யானந்தாவும் மதுரை ஆதீன மடத்திலே மடாதிபதியாக இருக்கக்கூடிய அருணகிரிநாதன் மூணு சேர்ந்து மதுரை ஆதீன அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளையை தன்னிச்சையாக தொடங்கியிருக்காங்க. இந்த அறக்கட்டளை தொடங்குவது வந்து சட்டவிரோதமானது, அதாவது இந்து சமய அறநிலையத்துறை துறையோட சட்டவிதிகளுக்கு புறம்பானது. எனவே இது போன்ற அறக்கட்டளை அவங்க நடத்தி வருவது வந்து சட்டவிரோதமானது. எனவே இது சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டு வரக்கூடிய இந்த இருவருடைய நடவடிக்கைகளும் செல்லாது. எனவே சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள இருவரும், அதாவது இந்து சமய அறநிலையத்துறைக்கு மதுரை ஆதீன மடத்த உடனடியாக ஒப்புறோம். இதற்கான நடவடிக்கைகளை மதுரை ஆதீனா மடாதிபதி அருணகிரிநாதன் எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒருவேளை அரசு இதை எடுத்து நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாகும்? இந்த அவசர காலங்களும் இந்த அவசர காலங்களும் பார்த்தோம்னா குழுவை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அவர் தற்போது இந்த மனு அவசர காலமான மனுவாக எடுத்து தற்போது விசாரிச்சு வராது. விரைவில் இந்த மனுவை ஏற்று விசாரிச்சு முடிச்சு தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை இந்த மனுவை விசாரித்து முடிச்சு தீர்ப்பு வழங்கப்படும் பட்சத்தில் அரசு தரப்புல அரசு சார்பில் அரசுக்கு ஆதரவாக இந்த தீர்ப்பு அமையும் பட்சத்தில் மதுரை ஆதீன மடத்தை வந்து அதிகாரியாக அரசிடம் ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த மதுரை ஆதீன மடத்துக்கு ஆயிரக்கணக்கான நிலங்கள் வந்து சொல்லமாக இருக்கு. அது மட்டும் வந்து பல ஆயிரம் கோடி மதிப்பான சொத்துக்கள் இருக்குது. எனவே இது போன்ற சொத்துக்களை காக்க வேண்டியது அரசோட கடமையாக இருக்கிறது. எனவே இந்த சொத்துக்களை காக்கும் பொறுத்து இந்த மதுரை ஆதீன மடத்தை முழுவதையும் அந்த நிர்வாக பொறுப்பு முழுவதையும் அரசு ஏற்று நடத்தப்படுகிறது எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி.